السلام عليكم ورحمة الله وبركاته. وضوء مريند بيتادنا، உங்களுக்கு உறுதியாக தெரிந்தால் மாத்திரமே وضوء مريندதாக கருதப்படும். وضوء مريند بيتادா இல்லையா என உங்கள் மனதில் ஏற்படும் சந்தேகத்தின் காரணமாக وضوء مريند விட மாட்டாது. எனவே தொழுகையின் போது وضوء مريند بيتادன உங்களுக்கு உறுதியாகி விட்டால் உடனடியாக தொழுகையிலிருந்து விடுபட்டு وضوء செய்து கொள்ள வேண்டும். வலுவை முறைக்கும் காரியங்களை அறிவீர்களா? இதோ ஒன்று, முன்பின் துவாரங்களில் இருந்து மலம் சலம் காற்று போன்றவை வெளியேறுதல். இரண்டு, சேர்க்கை துவாரங்களினூடாக மலம் சலம் வெளியேறுதல். மூன்றாவது, மனநோய் போன்ற காரணங்களினால் புத்தி முழுமையாக நீங்கி விடுதல், அல்லது தூக்கம் மயக்கம் போதை போன்ற காரணங்களால் குறிப்பிட்டதொரு காலத்திற்கு புத்தி நீங்கி விடுதல். அனைத்து வகையான தூக்கங்களும் வலுவை முறிக்குமா? இல்லை, ஒருவரது உணர்வுகள் நீங்கிவிடும் அளவிலான ஆழ்ந்த உறக்கமே வலுவை முறிக்கும். அவ்வகையில் ஒருவர் நின்ற நிலையிலோ உட்கார்ந்த நிலையிலோ சாய்ந்து தூங்கும் நிலையிலோ மஸ்ஜிதிலோ வேறு இடங்களிலோ ஆழ்ந்து தூங்கிவிட்டால் அவர் வலு செய்து கொள்ள வேண்டும். அதேவேளை வலுவுடன் இருக்கும் நிலையில் ஒருவரது உணர்வுகள் நீங்கிவிடாத அளவு சிறு தூக்கம் கொண்டால் அவரது வலு முறிந்து விடாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மேற்குறிப்பிடப்பட்ட விடயங்களுக்கு சான்றுகளாய் உள்ளன. இவ்வாறே ஒட்டகிறைச்சி உட்கொள்வதன் காரணமாகவும் வலு முறிந்துவிடும். நபிகளாரிடம் ஒருவர் ஒட்டகிறைச்சி உண்டால் வலு செய்ய வேண்டுமா என வினவிய போது நபி அவர்கள் ஆம் என பதிலளித்தார்கள். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.